ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி விருந்தினர் பக்கத்தில் யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் சுக்கல் நூறாக உடஞ்சி போச்சு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருடைய வசனத்தால் எவ்வளவு தெளிவுகள் நமக்குள்ளே உண்டாக்கியிருக்காரு அப்படிங்கிறது தான். வேறு யாரும் இல்லை, உங்ககிட்ட நிறைய பேசுகிறதுக்காக காத்துட்ருக்காரு, இயக்குனர் மற்றும் வசனகர்த்தா கதை ஆசிரியர் திரு இ ராமதாஸ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், சூப்பர் சார். உங்களை பார்த்தோன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி சார். எவ்வளோ நாட்கள் ஆச்சு உங்களை நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே கேட்டீங்க, எப்படி தம்பி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் சார் உங்ககிட்ட. ஆக்சுவலாக காலை மலர் ஷோ அப்படின்னு சொன்னோடனே இன்றைக்கி ராமதாசர் வரேன்னு சொன்னால் குதூகலம் ஆகிட்டோம் நாங்கள். உங்களுடைய எழுத்துக்களைப் போலவே உங்களுடைய உச்சரிப்பும் அவ்வளவு வலிமை, எப்படி அவ்வளோ ஆற்றல் சார் உள்ள? கடவுள் கொடுக்கறது தான். ஆ, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லை என்றால் நான் என்றைக்கோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு மகாத்மா சொன்னார். இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனால் அழுகிறதுனாலேயோ வருத்தப்படுறதுனாலேயோ எதுவும் மாறப்போகிறதில்லை. கொரோனா வரும்னு எவனா நினச்சானா? இல்லையே சார், ரெண்டு வருஷம் நம்மளை போட்டுருச்சுல. ஆனால் அந்த கொரோனாவை நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். காரணம், நான் ஒரு எப்பயுமே 6 மாதத்துக்கு சேமித்து வைப்பேன். இப்போ இல்லை, ஸ்டாண்டர்ட் காலத்துலேருந்தே அப்போ இருந்து எதுக்குமே. இப்போ அந்த 2 வருஷமும் யார்கிட்டையும் போய் 10 பைசா கடன் வாங்காமல் வேலைக்கும் போகாமல் நடந்துருக்கோன்னா அது பெரிய விஷயம். ஆமாம், அது எல்லோரும் அதுவும் பர்டிகுலராக சினிமாவில் இருக்கிறவங்க அதை போல கஷ்டப்பட்டாங்க. கண்டிப்பாக உங்களை இப்போ வர வர ஸ்க்ரீனில் நிறைய பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சார். ஆமாம் சார், ரொம்ப நாளாக பண்ணுவேன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பார், நீ நடிடா நடிடா நல்லா வரும் உனக்கு என்னவோ. அப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை, கம்மி கூட கிடையாது, இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்புறம் டைரக்டர் சரண் தான் வசூல் ராஜ் கமல். ஆமாம், கமல் சொல்லி இன்னைக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்னு படத்தோட முதல் ஷாட்டே நீங்கள் தான், நான் நடிச்சதான். ஆனால் செம்மையாக கலாச்சிருப்பீங்க கமல் சார் அதில். இதே மாதிரி தான் தம்பி, நானும் ரொம்ப வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் சம டயலாக்ஸ் சார், ஒரு வசனகர்த்தாவா இந்த மாதிரி வசனங்கள் உச்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் சார்? வசனம் எழுதுவது என்பது கடவுளிடம் பேசுவது போல. ஆ, அதனால் ஜாக்கிரதையாக எழுதணும். எழுதணும், தேவையில்லாத எழுதக்கூடாது. கண்டிப்பாக நான் ஒரு 10,000 எபிசோடுக்கு மேலே சீரியல் எழுதியிருக்கேன். எழுதிருக்கீங்க, படத்தை கொடுங்க. 55 படம் எழுதிட்டேன். ஆமாம், நான் நம்ம சேனலில் கூட ஒரு இது எழுதியிருக்கேன், அக்னி பிரவேசம். ஆ, அக்னி பிரவேசம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு, அதில் நடிச்சிருந்தேன். ஆமாம் சார், நான் பணம் இல்லாதவனுக்கு பணம் மட்டுமே பிரச்சனை, பணம் உள்ளவனுக்கு பல்வேறு பிரச்சனைன்னு எழுதி. ஓகே, நீங்கள் வந்து டைரக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் ஆக்டர், இதில் ஃபஸ்ட்டு எதில் நீங்கள் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சு? நான் ரைட்டருமா, பேசிக்காக எனக்கு சின்ன வயசுலேருந்தே எழுதுறது நான் பிடிக்கும். எழுதுகிற பழக்கம் அது நல்லா படிக்கிற பையன் நீங்கள். நல்லா படிப்பேன் சார், ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஸ்கூல் ஃபஸ்ட்டு சார், இன்றைக்கும் போர்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், பேர் இருக்கும். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சதாசிவம், கணபதி, பாஷான்னு ஒருத்தர், நாங்களாம் உட்காந்து ஈவினிங்கில் தென்பெண்ணை ஆற்றுல உட்காந்துருப்போம். அப்போ 6 லிட்டர் தண்ணியும் ஓடும், இப்போ தான் ஓடுறது இல்லை. லாரியாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு சார் இப்போ. ஆமாம், லாரி தான் ஓடுது. திருவரங்கம் கோவில் பக்கத்தில் தான் நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். பேசும்போது ஒரு டைலாகாக பேசும்போது, டேய் நீ நல்லா எழுதுறடா, நீ சினிமாவுக்கு போடா அப்படின் பானுங்க. டே நீ வேற இருறா அப்படின்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட் ஆனவுடனே எனக்கு எங்கள் ஊர்லேயே ஒரு போஸ்டிங் கிடச்சி, 72-73 5000 சம்பளம். 5000 ரூபா அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன், தம்பி இது இல்லை வாழ்க்கை, மாத சம்பளத்துக்கு போனீங்கன்னா வாழ்க்கை வாய்ப்பாடாகிடும். இந்த உலகம் எவ்வளோ இருக்கு, போ அங்கெல்லாம் போ. அதனால் இதை விட்டுடுன்ட்டு காலேஜில் சேர்த்தார். வா சார், அப்பா எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி சார். இல்லை, அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர். கல்லூரிக்கு போனால் நம்ம நேரம் பாருங்கள், கவிக்கு அப்துல் ரஹ்மான் எனக்கு தமிழ் ஆசிரியர். அடடா, போதுமே. போன உடனே ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆகி போச்சு.
நான் பேசுகிறதும் அவர் இது பண்ணுறதும் நீ எழுதலாம் ராம்தாஸ் அப்படின்னு இளம்பிறைன்னு பேரில் என்னை கவிதை எழுதி வச்சார். அழகு சார். இப்போ எழுதுனா எழுதி ஆல் இண்டியா லெவலில் சுற்றினான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இது எதுவுமே நம்ம பிளான் கிடையாது, ஆண்டவன் தான். அதுக்கு என்ன வேணால் பேர் வச்சிங்க, சாமி கும்பிடாதவங்க வேறு எதுவும் வச்சிங்க, இயற்கைன்னு கூட வச்சிங்க. அதுதான் எனக்கு. ஸோ உங்களுடைய எழுத்துக்கள் உங்களோட வசனகர்த்தாவாக தரம் உயர்த்தியது சார். அதுவும் பெயர் சொல்லக்கூடிய வசனகர்த்தாக்களில் உங்களுடைய பெயர் கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ அந்த அளவுக்கு உயிர் ஓட்டம் இருக்கும். இது யாருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க சார்? ஆக்சுவலாக இது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான். மக்களாட்சின்னு ஒரு படத்தில் பட்ஜெட்டே போட்டிருப்பேன், வரி இல்லாத பட்ஜெட், டாஸ்மாக் இல்லாத பட்ஜெட். அதெல்லாம் நம்ம ஆசை ஆஸ் எ ரைட்டரா இந்த பூமியில் பிறந்தோம் இல்லையா, அதுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லை? கண்டிப்பாக சார். ஆனால் விதை நீங்கள் போட்டது கமல் சார் சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி பெரிய விஷயம் சார். அதே எனக்கு என்னென்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்க, ஒரு தொழில் நோயாளி, அவர்கிட்ட தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் குழந்தை வரலன்னு என்னுடைய ஜாதகத்தை எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா வேலை அதெல்லாம் கல்யாணம் எப்போ ஆகும்னு கேட்டு சொல்லி அப்படி அந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் தான் பார்ப்பார் அவர், நம்மளை பார்க்க மாட்டார். அவ்வளோ கடும் நோயாளி, ரெண்டு நிமிஷம் தூக்கி போட்டார். இவன் எழுதி படிப்பான்பா, யாரான் நண்பனும் அதே சொல்கிறான், ஆசிரியரும் அதே சொல்கிறாரு, ஜோதிடரும் அதே சொல்கிறாரு, அதே சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் எந்த உத்தியோகத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டதில்லை, இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்லை. நானும் கிளம்பி சென்னைக்கு வந்தாச்சு. சினிமால இருந்த ஆர்வத்துல வந்துட்டீங்க? சினிமா ஆர்வமே இல்ல, அதான் நான் சொல்றேன். அந்த ஆர்வமும் இல்ல, எழுதுறதுக்கு தான். இங்க வந்தா எழுதலாம். ஓ, அப்புறம் எப்படி சார் இத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய கதைகள் எழுதியிருக்கீங்க, படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கீங்க, அது எப்படி சார் அதெல்லாம்? அது உள்ள அந்த புளிசாதம் மாதிரி அது கட்டு ரெடியா இருக்கும், ரெடியா இருக்கும். நடிப்புல உங்களுடைய இன்னும் நாங்க பார்த்து பிரமிச்சது காக்கி சட்டை திரைப்படத்துல, அவ்வளோ அழகான ரோல் அது. பட் சிவா அண்ணா கூட நடிக்கும்போது நிறைய விஷயங்கள் டஃப் கொடுக்க முடியாது நாம, ஏன்னா அவர் தான் உங்களுக்கு இன்னும் நிறைய லேர்ன் பண்ண உங்ககிட்ட இருந்து. அப்படிங்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குமே சார். கண்டிப்பாக சார், ஒன்று ரெண்டு சொல்ல. அது என்ன தெரியுமா, அந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் ஜெயா டிவிக்காக அவர் ஆங்கர், நான் அவருக்கு எழுதி கொடுக்குறேன். எழுதி கொடுக்குறீங்க? இப்படி பேசணும் சார், இப்படி பேசணும் சார். இப்போ அவரே ஹீரோ, ஹீரோ அண்ணே அண்ணே கலங்க அண்ணான்ட்டு ரொம்ப ஜாலியாக எடுத்தார். இன்றைக்கும் பசங்கள்லாம் ஏ சிவன கார்த்திகேயனோட நடிச்சு வருவார் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம ரைட்டரு டைலாக் எழுதுந்து அதெல்லாம் தெரியும், டைரக்ஷன் பண்ணது தெரியாது. நடிப்பால தான் இன்னும் நிறைய பிரபலம் ஆயிருக்கு. அது நடிக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ் தானே, எல்லாருக்கும் தெரியுது. மிஞ்சி போய் அந்த கோயிலுக்கு போனால் டக்குன்னு உள்ளே விட்டுருவாங்க. அந்த நடிப்பினுடைய இன்னொரு ரசனை வந்து விசாரணை எங்களுக்கு கொடுத்துச்சு. ஆமாம், ரொம்ப முக்கியமான திரைப்படமும் கூட. அந்த திரைப்படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் உங்களுடைய கரியரில் சார்? அது நான் அப்படி இவ்வளோ ஒரு பேர் வரும்னு எனக்கு உண்மையாகவே, திடீர்னு வெற்றி மாறன் கூப்பிட்டாரு, ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கன்னாரு. நல்லா தான் சார் இருக்குன்னா அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க சார், பண்ணுங்க ராமதாஸ், அவ்வளோதான். டைலாக்லாம் நம்ம சொந்த டைலாக் தான், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். அப்புறம் நம்ம தப்பாக பேசியிருந்தா டப்பிங்கில் மாற்றிடுவார், அன்னைக்கு நடிக்க விட்டுருவார், விட்டுருவார். உண்மையாகவே ஒரு போலீஸ் போய் மாட்டிட்டோம்னா எவ்வளோ படித்தவனாக இருந்தாலும் எவ்வளோ இது வாங்கினாலும் அது நம்ம நிறைய இடம் பார்க்குறோம். அதை படமாக எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வலியாக இருக்கு. வலி கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கதைகள் எழுதியிருக்கிறீங்க, இப்போ வந்து நடிக்க உங்களை கூப்பிடுறாங்க இல்லையா, நடிக்க கூப்பிட்ட படங்கள் உங்ககிட்ட டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறப்போ சார் அப்படியே இந்த கதைக்கு இந்த எங்களோட படத்துக்கு கதை எழுதி கொடுங்க சார் அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? ஆ, நிறைய பேர் டைலாக் எழுதுறது மெயினாக கூப்பிடுவாங்க. நம்ம அதில் தான் எக்ஸ்பர்ட்டுன்ட்டு அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவன் கதை இல்லாமல் அவன் டைரக்டர் ஆக முடியாதுல்ல, அதனால் அந்த இடத்துக்கு வரமாட்டான். கொஞ்சம் கலாய் பூசுறது, ரிப்பேரு,
அது பண்ணுவாங்க. நம்மளை சீனியர்ன்ற அந்த மரியாதை இருக்கு, அது எனக்கான மரியாதை இல்லை, நம்ம எழுதுறதுக்கான மரியாதை. சூப்பர் சார். நம்முடைய கமல் சார், ரஜினி சார், அதுக்கப்புறம் அஜித் சார், விஜய் சார், இன்னைக்கு சிவாண்டா, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் கூடயும் நீங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா ஆமா இல்லையா? உண்மையாவே இல்ல. நான் பெருமைக்கு சொல்ல, என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டேன். என் ஒய்ஃப்க்கு என்ன செய்யணுமோ செஞ்சிட்டேன், பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டில் சும்மா இருக்கலாம். அந்த பிரசாத் லேபில் போய் பிரிவு பார்க்கணும், தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும், அப்புறம் படிக்கணும். அழகு சார், நீங்கள் சினிமா ஸ்டார்ட் பண்ண அந்த காலகட்டமும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமும் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க சார்? ஒன்றுமே இல்லை சார், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நிறையா டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட் வந்துடுச்சு, ஆனால் ஹியூமனிட்டி இல்லை, மனிதம் இல்லை. 96 மாதிரி ஒரு படம் வரல. அது ஒன்று தான் எனக்கு வருத்தம். ஏன்னா சினிமாவில் டைட்டானிக் கூட எவ்வளோ பெரிய ஹியூமனிட்டி. கண்டிப்பாக அது கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா நாலு கொலை, அது கண்டுபிடிக்கிறது, அது ஒன்று தான் சார். நல்ல நாவல்கள் எடுத்தால் நல்ல படங்கள் வரும். அது படிக்கணும். எங்கே சார், நம்ம வெற்றிமாறன் சார், பா ரஞ்சித் சார், இந்த மாதிரி குறிப்பிட்ட இயக்குநர்கள் மட்டும்தான் நூல்களை வந்து படமாக ஆக்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. பெரும்பாலான இயக்குநர்கள் வந்து அதை செய்கிறதே இல்லை சார். அது என்ன பண்ணுறது, எல்லா ஸ்கூல்லையுமே படிக்கிற பையன்னு ஒருத்தருவான். ஆமாம், படிக்காத பையன் இருப்போம், ஏகப்பட்ட பேர் இருப்போம். அதனால் அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நல்ல படங்கள் வரணும்னா இவங்க மாதிரி ஆட்களால் வரணும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் பாசுமணி, ஜிபிஎஸ் இவங்கெல்லாம் எழுதுனதான் பீம்சிங் ஜெயிக்கிறதுக்கு காரணம். எல்லாமே ஒரு ஹியூமனிட்டி இருக்கும். ஹியூமனிட்டி இல்லாத படம் அவங்களால எடுக்க தெரியாது. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் அடி தடி சண்டன் எடுக்கிற பாரதி ராஜாவும் இப்போ படம் எடுக்கிறது இல்லை. எடுக்க சீமையில் மாதிரி ஒருத்தர் எடுக்க முடியுமா? ஒரு விக்கு வச்சுக்கிட்டு ஒரு அண்ணன் அழுகுறான், ராதிகா நடிக்குது, நம்ம கண் கலங்குது கலங்குது, அதுதான் வரும். நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ண அந்த பீரியடில் வந்து இந்த ஹீரோ வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் பண்ண முடியாத, உங்களுக்கு கால் சீட் கிடைக்காத அந்த மாதிரி ஹீரோஸ், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? தாராளமாக. என்னுடைய முதல் படமே நடிகர் திலகம், லக்ஷ்மி, ரகுவரன், பெரும் நடிகர்கள் எல்லாருமே. ஆமாம்மா, நான் எடுத்த சின்ன படம்லாம் எடுக்கிறது இல்லை. போயிட்டு கோவிஷீல்டு தான் ப்ரொடியூசர், ரகுவரன், அப்புறம் கார்த்திக். அதில் லக்ஷ்மிக்கு எக்ஸ்ட்ராடனரி ரோல், அது ஜெயகாந்தன் நாதல். அது அந்த ஜெயகாந்தன்கிட்ட போய் பேசினது ஒரு இது சொல்கிறேன். அவரை போய் மீட் பண்ணான், சார் இந்த மாதிரி இந்த படத்தோட ரைட்ஸ் வேணும், இப்படி பார்த்தார். அவர் தெரியும்ல உங்களுக்கு, எவ்வளோ கொடுப்பேன் இல்லை சார், நானே ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். யார் ப்ரொடியூசர்னார்? கோவிஷீல்டு, பணக்காரர் தான், கொடுப்பார் அப்படி சொன்னார். சார் சொல்லுங்கள் சார், நான் ஏன் அந்த கதையை எடுக்கிறேன்னாரு. நான் காரணத்தை சொன்னேன், சபாஷ், பொதுவாக சினிமாக்காரன் கதையை திருடுவானே, நீ என் திருட வேண்டித்தானா, ஏன் என்கிட்ட ரைட்ஸ் வாங்குற? இல்லை சார், நானும் அப்படி நினச்சேன், திருடணும்னு நினச்சேன், ஆனால் வெயிட் ரொம்ப சார், தூக்கிட்டு போனால் மாட்டிக்கும். அப்படியே முதுகில் தட்டினார், 10 பைசா வேணாம், எடுத்துக்கோ. அந்த படம் சிவாஜி கதை சொல்லிட்டேன், லட்சுமி சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஃபைனான்சர் வந்து அப்போது ஒரு பெரிய கிரேட் ஃபைனான்சரு, கோவிஷீல்டு தான் ப்ரொடியூசர்.
அவர் இறந்துட்டார். இந்த நம்ம ஆளுங்களை தான் சென்டிமெண்டில் இருக்காங்கள, அதை அப்படியே விட்டு உடனே நம்ம வேற படம் பார்க்கலாம். அது இன்னும் அந்த கதை ஆரம்பத்துலேருந்து அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு போல, அது நமக்கு தெரியல. தெரியல அதனால் இல்லைன்னா ஃபஸ்ட்டு படமே நம்ம நடிகர் திலகம் சார், நடிகர் திலகம் தான். ஏன்னா நடிகர் திலகத்தை மிஞ்சி நடிகை இல்லைன்றது என்னுடைய அசைக்க முடியாத இன்னி வரைக்கும் கிடையாது. இனிமேலும் கிடையாது சார். ஆமாம், எப்படி கவிதைக்கு கண்ணதாசனும் அதே போல நடிகர் அப்படின்னாவே நடிகத்தில் கண்ணதாசன்லாம் தெய்வப்பிரிவு தான். காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, இந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. கருணைன்ற வேர்டு எப்படி சார் வரும்? கணவன் மனைவியோட தாம்பத்தியத்தை கருணன்றோம், அது அவனுக்கு தான் வரும், அவருக்கு தான் வரும். இப்போது நிறைய நண்பர்கள் உண்டு சார் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய சமகாலத்தில் இருந்த நண்பர்கள் கூட இன்னும் பழக்கங்கள் அறிமுகங்கள்லாம் இருக்கா சார்? கண்டிப்பாக. அது யாருடைய நட்பு இன்னும் நெருக்கமான நட்பு உண்டு சார் சினிமாவில் சொல்கிறீங்களா? சினிமாவில் மற்றபடியே இருந்தாலும் ஓகே சார். இல்லை, படிக்கிற காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, இன்றைக்கி நான் ஊருக்கு போனேன்னா எல்லா வயசான நண்பர்கள் தான் இருப்பாங்க. ஆமாம், பாட்ஷாஸ்னு ஒரு பேர் சொன்னேன், பாட்ஷா அவன் சமீபத்தில் தான் இறந்துட்டான். அது மாதிரி எல்லோரும் இப்போ ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவான். ஏன்னா திருப்பி ரொம்ப டைம் இருக்குமா இருக்காது. அதில் உஸ்மான் பாயின் ஒருத்தர், அவர் தான் எனக்கு 55 ரூபா கொடுத்து சென்னைக்கு போக சொன்னவர். அப்போது அவர் இறந்துட்டார். அப்போது போய் பார்த்தது. அதே மாதிரி இப்போ அப்துல் காதர் இன்னை வரைக்கும் என் கூட இதில் இருக்கார். ஷாகுல் அமீதுன்னு அவர் கூட இருந்தவர். எல்லாமே இஸ்லாமிய கல்லூரி தான், கல்லூரி தான். அப்படி இருக்கும் எல்லா நண்பர்களையும் நான் சினிமா டச்சிலே வச்சுருப்பேன். சூப்பர் சார். அதே நண்பர்கள் சினிமா வட்டாரத்தில், அதே ஃப்ரெண்ட்ஸ் சினிமால யார் யார் இருக்காங்க உங்க கூட டச்ல? எல்லாருமே நண்பர்கள் தான். சொன்னவே நம்மடிங்க. ஏபி நாராஜா அசோசியேட் இருக்குல்ல, தசரதன் பாத்திருக்கீங்களான்னு தெரியாது. ஏபிஎன் படம்னா தசரதன் பாரு, 92 வயசு அவருக்கு. நான் வந்த உடனே அவரை போய் பார்த்துருந்தேன். இன்னை வரைக்கும் அவரோட பேசி போன்ல. அப்புறம் பாரதி ராஜா, செல்லுமணி. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இன்னைக்கு இருக்கிற கரண்ட்டுங்களோட எனக்கு தொடர்புகள் உண்டு, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். ஹோம் டைரக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, ஹோம் படம் பார்த்தீங்களான்னு தெரியல. பார்த்தேன் பார்த்தேன் சார். அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, நீ தானடா அந்த கேரக்டர், என்ன எப்படி சார் சொன்னீங்கன்னா, இல்லைன்னா வராது இது. ஆனால் அவன் எனக்கு அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், அந்த கதையை சொல்லுங்க அந்த கதையை. சூப்பர் சார். அந்த மாதிரி எல்லாரோடையுமே நம்ம, எனக்கு ஒரு நம்பியார் வி கே ராமசாமிலாம் ரொம்ப அப்பா மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எம்என் ராஜா பா, ஒரு எம்ஜிஆர் வீட்டுக்கிட்ட ஒரு சுடுகாடு, 3:30 வரைக்கும் நம்மன்னு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கேன், அவங்க ஒன்றுமே கேட்கல, அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க சாப்பிட்லன்னு. ஏமான்னு போய் சாப்பிடணும். இல்லை ராமதாஸ், டைரக்டர் சாப்பிடாம நாங்கள் சாப்பிட மாட்டோம். எவ்வளோ பக்தி பாருங்க சார், தொழில் பாருங்க. இன்னை வரைக்கும் எல்லாரோடையும், இன்னைக்கு கூட காரைக்குடி நாராயணா அவ்வளோ பெரிய ரைட்டர் அவரோட, இதுக்கு சிவகுமார நான் 71 திருவண்ணாமலை பார்த்தேன், இன்னைக்கு காலில் கூட அவர்கிட்ட பேசிட்டேன். வா, சூப்பர் சார். ஸோ சினிமா தாண்டி சினிமாவுடைய சங்கங்கள், அதுலேயும் உங்களுடைய பணிகள். ஆமாம், அது இருக்கு சார். ஏன்னா சில பசங்க, வாய் சேர்த்த பசங்க, அவனுக்கெல்லாம் சம்பளம் வாங்கி கொடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் போராடி. ஆமாம் சார், அது இப்போ செல்லுமணி கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். இப்போ ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? படமா? பேர் மட்டும் வைக்க மாட்டேங்கிறாங்க. அது கேரக்டர் சந்தானம் இல்லை இல்லை, இப்போ என் சந்தானம் நடிக்கிற படம் நானாகவே ஏஜென்ட் கண்ணாரன்னு ஒரு பேரை வச்சுட்டேன். சதீஷ் படம் இன்னைக்கு காலைல ஒரு தம்பி கதை சொல்லிச்சு, நான் கௌதம் வாசுதேவ மேனன் எல்லாம் சேர்ந்து நடிக்கிறோம். சூப்பர் சார், சூப்பர் சார். அப்புறம் என்ன, இன்னும் 2 படம் ஹண்ட்ரைட்டில். நைஸ் சார், கண்டிப்பாக சார். எப்படி எழுத்துக்களுக்கு யமன் கிடையாதோ,
இந்த எண்ணங்களுக்கும் எமன் கிடையாது சார். இல்லை அப்படி இருந்தால் சார் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. நீ இருக்கிட்டே போனீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையே நெளிவு சுழிவு தான். எஸ் சார். பெண்களுக்கு ஏன் சார் கோலம் போட வைக்கிறாங்க சொல்லுங்க பாபு? அது நெளிவு சுழிவுகள் தெரியணும், வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவு தெரியணும், அதை அழகாக வர ஆகணும். அந்த சிக்கு கோலத்துல எல்லாம் 1000 இது அர்த்தங்கள் வைப்பாங்க. ஆமா ஆமா சார். ரொம்ப இல்லை அவ்வளோ, அந்த பொறுமை இருந்தால் இந்த குடும்பத்தை நீ காப்பாற்றுவ. சும்மாலாம் இல்லை. கண்டிப்பாக சார். எல்லாமே அமிர்தா பிரீதம்னு ஒரு லேடி கவிஞர், அவங்க எப்பயும் சிகரெட் கையில் வச்சுருப்பாங்க. லேடி தான், ஆனால் புகைக்க மாட்டாங்க, சும்மா அப்படி இருக்கு. என்னென்னா அவங்க லவ்வர் வந்து சிகரெட் குடித்து இறந்துட்டார், உங்கள் ஞாபகத்துக்காக வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ஒரு பெரிய டெடிகேஷன் தானே? டெடிகேஷன் இல்லையா? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக அவங்க தான் சொன்னது, வாட்டர் ஃபால்ஸை பார்த்து எழுதுனது பஞ்சாபில். பஞ்சாபில் அருவியே உனக்கும் காதல் தோல்வியா, தற்கொலை செய்து கொள்கிறாயா? ஆமாம், மேலேருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்கிறான்னு எழுதியிருப்பாங்க. எஸ் அண்டு கலீல் ஜிப்ரான்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம் சார். அப்புறம் நம்ம ஊடகம் வழியாக சொல்கிறேன், நான் ஜெயாடி வழியாக, லிட்டில் பிரின்ஸ்னு ஒரு புக் இருக்கு. பைபிளுக்கு அடுத்து எல்லா மொழியிலையும் மொழி பெயர்க்கப்பட்டது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 82 பக்கம் தான் இருக்கும். சூப்பர் படம் அது, சூப்பர் கதை, வாழ்க்கையாக அதில் அழகாக எழுதியிருப்பான். கண்டிப்பாக தமிழாக அது யாராவது இப்போ பார்க்குறவங்க ரெண்டு புக்கு வாங்கினா நமக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். உங்களுடைய திரைப்பயணங்கள் இன்னும் தொடரணும், அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பார்த்து ரசிக்கணும் சார். நாங்கள் ஆண்டவன் தான். கண்டிப்பாக சார். உங்களுக்கு ஆண்டவனா இயற்கையா சார்? நீங்கள் என்ன நான் முதல் கேட்குறப்போ சொன்னீங்க. நான் ரொம்ப சாமி கும்பிட்றோம். என்னென்னா நமக்கெல்லாம் பயம், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்துட்டோம். இந்த சுடுகாட்டை கிராஸ் பண்ணும்போது பாடிக்கிட்டே போவோம். அந்த மாதிரி நமக்கு யாராவது ஒருத்தர் வேணும். வேணும். நம்ம பணத்தோட பிறந்து பணத்தோட இருந்தால் சாமியும் கும்பிட வேணாம், எதையும் கும்பிட வேணாம். நமக்கு ஒரு ஏதாவது ஒரு சிக்னல் இருக்கணும். நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு. அதுவும் சக்தி கீதி கூட வேணாம், சிக்னல்னு வச்சிங்களா, கடவுள ரெட்டு போட்டுக்குதா போகாத, அதுக்கு ஒரு வேணும் இல்லை, ஒரு எக்யூப்மெண்ட் வேணும், கடவுள் தான் அது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். உங்களுடைய இனி வரக்கூடிய எல்லா காலங்களும் இன்னும் மகிழ்ச்சியாகவும் இன்னும் ஆரோக்கியமாகவும் இன்னும் உங்களுடைய பயணங்கள் இன்னும் நீளணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையும் கூட சார். மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.